அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, துல்ஹஜ் பிறை 8 ஹிஜ்ரி 1445, 14 ஜூன் 2024. தலைப்பு: இரண்டு வருடங்களுக்கு ஈடான நாள். தலைப்பு: இரண்டு வருடங்களுக்கு ஈடான நாள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் துல்ஹஜ் மாதத்தின் 9வது பிறையாகிய அரஃபா நாளை மாபெரும் நாளாக வைத்துள்ளான். அந்த நாளில் கூலியையும் நன்மையையும் பன்மடங்காக தருகிறான். பெரும் குற்றங்களையும் பாவங்களையும் அந்த நாளில் மன்னிக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வே என்று வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும், உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்று தரும் நற்செயல்களை செய்யுங்கள். நாளை மறுமையில் அவனை சந்திப்பதற்காக தயாராகிக் கொள்ளுங்கள். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான், பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இறையச்சம்தான். ஆதலால் அறிவாளிகளே, நீங்கள் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தொழுகையாளிகளே, நீங்கள் தற்போது ஒரு நாளை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். இந்த நாளை அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் மகத்துவப்படுத்தி இருக்கிறான். ஏனைய நாட்களை விட இந்த நாளின் கௌரவத்தை அவன் வெகுவாக உயர்த்தியுள்ளான். இந்த நாளை குறித்து பின்வருமாறு அவன் சத்தியமிட்டு பேசுகிறான். கோள்கள் நிறைந்த வானத்தின் மீது சத்தியமாக, வாக்களிக்கப்பட்ட மறுமை நாள் மீது சத்தியமாக, சாட்சியின் மீதும் சாட்சி சொல்ல வேண்டிய நாளின் மீதும் சத்தியமாக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வல் யௌமுல் மஷ்ஹூது யௌமு அரஃபா, வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாள் என்பது மறுமை நாளாகும். சாட்சி அளிக்கப்படும் இந்த நாள் அரஃபாவுடைய நாளாகும். சாட்சி அளிப்பது ஜுமாவுடைய நாளாகும். இந்த நாளை விட ஆகச் சிறந்த வேற எந்த நாளிலும் சூரியன் உதிக்கவும் இல்லை, மறையவும் இல்லை. இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் இறை நம்பிக்கையுள்ள ஓர் அடியார் அல்லாஹுவிடம் தனக்கு வேண்டிய நன்மையானவற்றை மன்றாடி கேட்கும் போது கண்டிப்பாக அதற்கு அல்லாஹ் பதிலளிக்காமல் இருப்பதில்லை. இந்த அடியார் தனக்கு ஏற்பட்டிருக்கும் தீங்கிலிருந்து அல்லாஹுவிடம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் பாதுகாப்பு கேட்கும் போது கண்டிப்பாக அல்லாஹ் அவனை பாதுகாக்காமல் இருப்பதில்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தனது அடியார்களில் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு முன்னிலையில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நெருக்கமாக வருகிறான். அவர்கள் மன்றாடி கேட்கும் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். அவர்களின் பாவங்களை அழிக்கிறான். அவர்களுக்கான நன்மைகளை பன்மடங்காக பெருக்கி தருகிறான். அவர்களுக்கு சொர்க்கங்களை கடமையாக்குகிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுஅதிக் அல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நாரி மின் யௌமி அரஃபா وَإِنَّهُ لَيَدْنُو ثُمَّ يُبَاهِي بِهِمُ الْمَلَائِكَةَ فَيَقُولُ مَا أَرَادَ هَؤُلَاءِ. அல்லாஹ் அரஃபா எனும் துல்ஹஜ் 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறு எந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. அன்றைய தினம் அவன் அரஃபாவில் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமையாக பாராட்டுகிறான்.
இவர்கள் எதை நாடி இங்கு குழுமியுள்ளார்கள், இவர்கள் எதை நாடி இங்கு குழுமியுள்ளார்கள் என்று பெருமிதத்தோடு கேட்கிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு இந்த நாளில் தனது கருணைகளை வாரி வழங்குவதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. ஏனெனில் இதற்கு முன்னர் இந்த நாளில்தான் அவர்களுக்கான தனது கிருபைகளை அவன் முழுமையாக வழங்கியிருக்கிறான். அவர்களுக்கான ஷரியத் மார்க்க சட்டங்களை இந்த நாளிலேயே அவன் முழுமைப்படுத்தி தந்திருக்கிறான். அவர்களுக்கு பின்வரும் இத்தகைய வசனத்தை இறைவன் இறக்கியுள்ளான். இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என் அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன். உங்களுக்காக இந்த இஸ்லாமை மார்க்கமாக திருப்தியடைந்து அங்கீகரித்துக் கொண்டேன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இந்த வசனம் வெள்ளிக்கிழமையாக இருந்த அரபா நாளில் இறங்கியுள்ளது. அனைத்தையும் படைத்து பேராற்றல் மிக்க அவன் பரிசுத்தமானவன். அனைத்தையும் படைத்த பேராற்றல் மிக்கவன் அவன் பரிசுத்தமானவன். ஷரியத் சட்டங்களை விதித்து அவற்றை மிகவும் எளிமையாக்கியும் தந்திருக்கிறான். அடியார்கள் மீதான தனது கருணையை அவன் முழுமைப்படுத்தியுள்ளான். கண்ணியமும் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அல்லாஹுவின் அடியார்களே, அரபாவுடைய இந்த நாளை நன்கு பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவன் நம்மீது பொழியும் மகத்தான அவனுடைய கருணைகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் கிடைக்கும் நன்மைகளையும் அளவற்ற சிறப்புகளையும் கண்டிப்பாக தவறவிட்டு விடாதீர்கள். நன்மைகளை சேர்ப்பதில் முந்திக் கொண்டு செயல்படுங்கள். அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் மிகவும் பணிவோடு இருங்கள். மிக அதிகமாக துவா செய்யுங்கள். அவன் மீதே பேராதரவு வையுங்கள். இதனையெல்லாம் நீங்கள் அஞ்சி நடுங்கும் உள்ளத்தோடும் கண்ணீர் சிந்தும் கண்களோடும் மிக உண்மையான உணர்வுகளோடும் நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் நேசத்திற்குரிய நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் மிக அதிகமாக இறைவனிடம் மன்றாடி துவா செய்து வந்துள்ளார்கள். ஹைரு துஆஇ துஆ யௌம அரஃபா வ ஹைரு மா குல்து அன வன்னபியூனா மின் கபலி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர். துவாக்களில் மிகச்சிறந்தது அரபாவுடைய நாளில் துவா செய்வதாகும். நானும் எனக்கு முன்னர் வந்த நபிமார்கள் சொன்னதில் மிகவும் சிறப்பானது. நானும் எனக்கு முன்னர் வந்த நபிமார்களும் சொன்னதில் மிகவும் சிறப்பானது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர் என்பதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஹஜ் பயணத்தில் இல்லாதவர்கள் இந்த அரபாவுடைய நாளில் நிறைவேற்ற வேண்டிய ஆகச்சிறந்த வணக்கம் எதுவென்றால் இந்த நாளில் நோன்பு வைப்பதாகும். ஏனெனில் அவ்வாறு இந்த ஒரு நாள் நோன்பு வைப்பது 2 வருடங்களுக்கு ஈடாக இருக்கிறது. இந்த ஒரு நாளில் நோன்பு வைப்பதால் அல்லாஹு தஆலா 2 வருடங்களின் பாவங்களை மன்னிக்கிறான். ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்பது பற்றி கேட்கப்பட்டதற்கு முந்தைய ஓராண்டிற்கும் பிந்தைய ஓராண்டிற்கும் அது பாவ பரிகாரமாக அமையும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அரபாவுடைய நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கு ஒரு மனிதன் தனது நாவையும் பிற உறுப்புகளையும் பேணி பாதுகாத்து அடக்கமாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ஹாதா யௌமும் மன் மலக ஃபீஹி ஸமஅஹு வ பஸரஹு வ லிஸானஹு குஃபிரலா. நிச்சயமாக இந்த அரபா நாளில் யார் தனது செவியையும் பார்வையையும் நாவையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டாரோ அவர் மன்னிக்கப்படுகிறார். நிச்சயமாக இந்த அரபா நாளில் யார் தனது செவியையும் பார்வையையும் நாவையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டாரோ அவர் மன்னிக்கப்படுகிறார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யா அல்லாஹ்,
எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக, மன்றாடி கேட்கும் எங்கள் துவாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய முயற்சிகளை நீ எளிமையாக்கி வைப்பாயாக. அல்லாஹ்வே நல்லடியார்களே, வரக்கூடிய பெருநாள் தினத்தில் உலுஹியா குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கடமையாக்கியுள்ளான். தகுதி உள்ளவர்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலம் மிக உயர்ந்த அவனிடம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம், அவனுடைய திருப்பொருத்தத்திற்கும் ஆளாகலாம், அவனுக்கு அஞ்சி வாழ்வதை வெளிக்காட்ட முடியும், அவனை அவன் திருப்பொருத்தத்திற்கும் ஆளாகலாம், அவனுக்கு அஞ்சி வாழ்வதை வெளிக்காட்ட முடியும், அவனை தொடர்ந்து சிக்கிரி செய்வதற்கும் அவன் வழங்கியவற்றிற்கு நன்றி செலுத்துவதற்கும் இது காரணியாக அமைகிறது. எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், இவ்வாறு குர்பானி கொடுத்த போதிலும் அதன் மாமிசமோ அல்லது அதன் இரத்தமோ அல்லாஹுவை அடைவது கிடையாது, அல்லாஹுவை அடைந்து விடுவதில்லை, உங்கள் இறையச்சம்தான் அவனை அடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததற்காக அவனுக்கு நீங்கள் குர்பானி கொடுத்து அதனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். நபியே, இவ்வாறு குர்பானி கொடுத்து நன்மை செய்தவர்களுக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். உலஹியாவை நிறைவேற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இத்தகைய பாக்கியத்தை தந்ததற்காக முதலில் அல்லாஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். அதாவது அல்லாஹு நமக்கு வழங்கிய இந்த ஆரோக்கியமான வாழ்விற்காக முதலில் நன்றி கூற வேண்டும். உலஹியாவின் இறைச்சியை முதலில் மனமாற நாம் உட்கொள்ள வேண்டும். பின்னர் நமது குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்க வேண்டும். மிக குறிப்பாக தேவையுள்ளவர்களுக்கும் ஏழைகளுக்கும் மிக தாராளமாக கொடுக்க வேண்டும். இதனால் நமக்கு இடையேயான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். இதன் மூலம் இறைவன் நமக்கு தந்திருக்கும் வெகுமதிகளை அனுபவித்து நாம் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இத்தகைய நாட்களை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள், அடுத்த மூன்று நாட்கள் உண்பதற்கும் பருகுவதற்கும் இறைவனை நினைவு கூர்ந்ததுக்கு செய்வதற்கும் உரிய நாட்களாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் இரட்சத்தையும், சலாம் என்னும் அமைதியும், பரக்கத் என்னும் நட்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழிகாட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் முத்து மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள், உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும், யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவே நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.